கொரோனா என்னதான் நீ எங்ககிட்ட கண்ணாமூச்சி ஆடினாலும் உனக்கான முடிவை நாங்க சீக்கிரமா கொண்டு வருவோம்னு உலக நாடுகள் எல்லாமே கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்ப பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கொரோனா தடுப்பூசி மருந்தை இந்தியாவிலையும் சோதனை மற்றும் உற்பத்தியை துவங்க திட்டமிட்டு இருக்காங்களாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் பெரிய வம்பா வந்திருக்க இந்த வைரஸ் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிற முயற்சியில இந்தியாவும் ஈடுபட்டு வராங்க. இருந்தாலும் உலகத்துல எந்த நாடு முதல்ல இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சாலும் உற்பத்திக்காக கண்டிப்பா இந்தியாவை நாடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில இந்த கொரோனாவுக்காக தடுப்பூசி மருந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசி மருந்து 18 வயது முதல் 55 வயதுடைய 1077 பேருக்கு செலுத்திருக்காங்களாம். அதுல இந்த கொரோனாவுக்கு எதிரான எதிர்ப்பு ஆற்றல் கிடைச்சிருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. ஒரு வழியா இந்த துன்பத்துக்கு சீக்கிரமே விடுவு கிடைச்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா தடுப்பூசி வந்துருச்சுன்னா சீக்கிரமே இந்த கொரோனாவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு இருக்கும். இந்த நிலையில தான் இப்ப இந்தியாவிலையும் இந்த தடுப்பூசிய பரிசோதனை பண்ண போறாங்களாம். அது மட்டும் இல்லாம சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கூட இணைஞ்சு இந்த தடுப்பூசி மருந்த உற்பத்தி செய்ய திட்டமிட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா உலக மக்களையும் உலக நாடுகளையும் காப்பாத்துற பொறுப்பு இந்தியா கண்டிப்பா எடுத்து வெற்றி பெறுவாங்க. அது மட்டும் இல்லாம தலைமை நிர்வாக அதிகாரி என்ன சொல்லிருக்காருன்னா, முறையா அனுமதி கிடைச்சவுடன் சீக்கிரமா இந்தியாவில இந்த தடுப்பூசிக்கான சோதனையும் தடுப்பூசி மருந்து உற்பத்தியும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கண்டிப்பா தொடங்குவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இந்த கொரோனாவால அதிகமா பாதிப்படைஞ்சிருக்க பிரிட்டன் வந்து 10 கோடி தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த பிரிட்டன் மக்களுக்கு தடுப்பூசியை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த நாட்டு அரசு தெரிவிச்சிருக்காங்க. சீக்கிரமே இந்த தடுப்பூசி மற்ற நாடுகளுக்கு கொள்முதல் செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா வைரஸ்னால எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருந்தோம் சொல்லலாம். இந்த நிலையில இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த தகவலை அளிச்சிருக்கிறது உலக மக்கள் எல்லார் மத்தியிலுமே ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்குதுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு. ஏன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த கொரோனாவை தடுக்கிற தடுப்பூசியை குறித்து ஆராய்ச்சி நடத்தி வந்தாங்க. அப்ப மனிதர்கள் மீது சோதனை செய்யப்பட்டு அதுலயும் வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இன்னும் 2 கட்ட சோதனைகள் நடத்தணும் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காங்க. இதை விட இன்னொரு செய்தி என்னன்னா, ஜூலை 31 சென்னையும் பசுமை மண்டலமா மாற வாய்ப்பு இருக்கான். சென்னை பசுமை மண்டலமா தான் மாறுது, ஆனா அதர் டிஸ்ட்ரிக்டோட நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா எல்லாம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் திங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.